சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தனது மீது போடப்பட்ட இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், குண்டர் சட்டத்தை ரத்து செய்ததற்கான காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் என்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறது? இந்த வழக்கின் பின்னணியை பார்க்கும்போது, அதாவது பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக தான் சவுக்கு சங்கர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் மீது ஏராளமான வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. அவர் கைது செய்யப்பட்ட உடனேயே அவருடைய தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்சேபம் மனு தாக்கல் செய்தார். ஆரம்பத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியது. அதாவது சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் இவர் விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனால் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுடைய கருத்தை கேட்ட பிறகுதான் முடிவெடுக்க முடியும் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு 3வது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயச்சந்திரன் கூட இந்த வழக்கில் காவல்துறை தமிழகத்திலேயே விளக்கத்தை கேட்ட பிறகே விசாரிக்க முடியும் என்று தீர்ப்பு வழங்கியிருந்தார். இதன் உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்று உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கு மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கே வந்தது. கடைசியாக இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது, அதாவது தொடர்ச்சியாக சவுசு சங்கர் இது போன்று காவல்துறை பற்றியும் நீதித்துறை பற்றியும் அவதூறாக பேசி வருவதாலேயே அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இது போன்று அவர் தவறு செய்திருந்தால் அவர் மீது அந்தந்த சட்ட பிரிவுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுத்து தண்டனை பெறலாமே தவிர குண்டர் சட்டம் போட்டது தேவையில்லாது என்று ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதே போல சினிமாக்களில் கூட வரும் காட்சிகள், அதாவது நீதித்துறை குறித்தும் காவல்துறை குறித்தும் பல்வேறு அவதூறான கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் மீது ஏன் போடவில்லை என்றும் கருத்து தெரிவித்தார். இந்த நிலையில்தான் இன்று காலை இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு, அதாவது மேற்கொண்டு அவசியம் இல்லை என்றால், வேற எந்த வழக்கிலையும் தேவை இல்லை என்றால் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பையும் தற்போது நீதிபதிகள் வழங்கியுள்ளார்கள். இந்த வழக்கு சார்ந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் என்னென்ன வாதங்கள் முக்கியமாக முன்வைக்கப்பட்டன? மதன், பொறுத்தவரைக்கும் சவுக்கு சங்கருடைய இந்த ஒரு கருத்து என்பது முதல் முறை கிடையாது. தொடர்ச்சியாக அவர் தமிழக அரசு, பெண்கள் மற்றும் காவல்துறை, நீதித்துறை குறித்து தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய யூடியூப் சேனலில் பேசி வருகிறார். இந்த ஒரு கருத்தின் காரணமாக பொதுமக்களுடைய அமைதிக்கு பாதகம் ஏற்படுது, பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே ஒரு முறை கைது செய்யப்பட்டார். அப்போது கூட மதுரை நீதிமன்றத்தில் அவர் இது போன்று மேற்கொண்டு தவறு செய்ய மாட்டேன், இது போன்ற கருத்து தெரிவிக்க மாட்டேன் என்று கொடுத்த அந்த ஒரு விஷயத்தில் அந்த உறுதியளித்த பேரிலே அவர் விடுவிக்கப்பட்டார். ஆனாலும் கூட தொடர்ச்சியாக மீண்டும் அவர் இதே ஒரு போன்ற ஒரு தவறை செய்து வருகிறார். இவருக்கு உறுதுணையாக ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் இருந்து வந்தார். எனவே இவர்கள் இதன் காரணமாகத்தான் இவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது என்ற ஒரு கருத்து தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே இந்த ஒரு வழக்கில் தமிழக அரசு வாதங்களை இந்த வழக்கை முன்பு விசாரித்த சில நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டாலும் கூட தற்போது கடைசியாக இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, பேச்சு சுதந்திரம் என்பதற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருந்தார் நீதிபதி. இதன் காரணமாகதான் தற்போது ஒருவேளை வந்து மற்றவர்கள் குறித்து அவதூறாக பேசியிருந்தாலும் கூட அந்த சட்டத்தின் கீழ் மட்டுமே அவருக்கு கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்று தர வேண்டுமே தவிர இதில் குண்டர் சட்டம் போடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தை தான் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தீர்ப்பும் கூட தற்போது வழங்கப்பட்டுள்ளது. எனவே அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கடந்த முறை இந்த வழக்கை விசாரிக்க வந்தபோது, அது ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தடுப்பு தாவல் சட்டத்தை தற்போது பயன்படுத்தினால் அது நம்மை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு செல்லும் என்ற ஒரு கருத்தையும் ஏற்கனவே இதே நீதிபதி கொண்ட அமர்வு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த வழக்கில் அந்த குண்டர் சட்டம் செல்லாது என்று அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன்.